any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand அமைச்சர் மகனையும் விட்டு வைக்கல. ஸ்டோரிகள் வந்த அந்த மாதிரி படம். அதிர்ந்து போன ஆளுங்கட்சியினர். பழனி எம்எல்ஏவுக்கே இந்த கதியா? விளக்கமளித்த ஐ பெரியசாமி மகன். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசின் அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகித்து வருபவர் ஐ பெரியசாமி. இவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் உள்ளார். இவரது மகன் ஐ பி செந்தில்குமார் பழனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2011 பழனி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட ஐ பி செந்தில்குமார் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இருப்பினும் அடுத்து 2016, 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அடுத்தடுத்து வெற்றி பெற்று பழனி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு கிழக்கு மாவட்ட செயலாளராக ஐ பி செந்தில்குமார் கட்சி பொறுப்பை வகித்து வருகிறார். இப்படி பரபரப்பான அரசியல் களத்திலும் சோசியல் மீடியாவிலும் ஐ பி செந்தில்குமார் ஆக்டிவாக வலம் வருகிறார். அவ்வப்போது தனது கட்சி மற்றும் தொகுதி சார்ந்த நிகழ்வுகளை ஃபேஸ்புக் ட்விட்டரில் பகிர்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். ஃபேஸ்புக்கில் செந்தில் பெரியசாமி என்ற தனிப்பட்ட ஐடியும் ஐ பி செந்தில்குமார் எம்ஏபிஎல் எம்எல்ஏ என்ற அரசியல் பேஜும் வைத்துள்ளார். இந்த அரசியல் ஃபேஸ்புக் பேஜில் அதிகம் பதிவுகளை பதிவிட்டு வருகிறார். அவரின் ஃபேஸ்புக் பக்கத்தை மட்டும் 69,000 மேற்பட்டவர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் June 4 வெளியானது. இதையொட்டி வாக்கு எண்ணும் மையத்துக்கு அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மற்றும் சக்கரபாணியுடன் எம்எல்ஏ ஐ பி செந்தில்குமாரும் சென்றிருந்தார். தேர்தல் முடிவில் திண்டுக்கல்லில் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் வெற்றி பெற்றார். தொடர்ந்து வெற்றிக்கான சான்றிதழை சச்சிதானந்தம் பெறும் வரை ஐ பி செந்தில்குமார் அங்கேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் சுமார் 10:30 ஐ பி செந்தில்குமாரின் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்த்த அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினர் அதிர்ந்து போயுள்ளனர். அவரது ஃபேஸ்புக் பக்கத்தின் ஸ்டோரியில் திடீரென ஆபாச படங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனால் அவர் ஃபேஸ்புக் பக்கம் ஹேக் செய்யப்பட்டதா என கேள்வி எழுந்தது. இத்தகைய சூழலில் எம்எல்ஏ ஐ பி செந்தில்குமார் தனது மற்றொரு ஃபேஸ்புக் பக்கத்தில் ஸ்டோரியில் ஆபாச படங்கள் இடம்பெற்றிருந்தது குறித்து விளக்கம் அளித்திருந்தார். அதில், என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை விஷமிகள் ஹேக் செய்து மிகவும் தவறான ஆபாசமான படங்களை பதிவிட்டு என் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆகவே கழக தோழர்கள் நண்பர்கள் அந்த பதிவில் கம்ப்ளைண்ட் அடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே திடீரென அவரது பக்கத்தில் இருந்து ஆபாச படங்கள் நீக்கப்பட்டன. ஆனால் 7 ஆபாச புகைப்படங்கள் மீண்டும் ஸ்டோரியாக பதிவிடப்பட்டது. இதையடுத்து சிறிதும் தாமதிக்காமல் ஃபேஸ்புக் பக்கம் ஹேக் செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைமில் புகார் அளித்திருப்பதாகவும் ஹேக் செய்யப்பட்ட தனது ஃபேஸ்புக் பக்கத்தை ரிப்போர்ட் செய்யுங்கள் எனவும் ஐ பி செந்தில்குமார் வேண்டுகோள் விடுத்தார். அவரது ஆதரவாளர்கள் ஐ பி செந்தில்குமார் புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் நோக்கில் விஷமிகள் சிலர் ஹேக் செய்து ஆபாச படங்களை பரப்பி வருவதாக புகார் அளித்தனர். விரைந்து சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பழனி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஐ பி செந்தில்குமாரின் ஃபேஸ்புக் பக்கம் ஹேக் செய்யப்பட்டு ஆபாச படங்கள் பதிவேற்றம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.